இப்போ இவ் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நேத்து பாருங்க அண்ணாதிமுக இருந்து ரெண்டு முன்னாள் எம்எல்ஏ போய் பிஜேபியில சேர்ந்துருக்காங்க இல்ல அது நீங்க மத்திய அரசு நோக்கி தானே குற்றம் சாட்டணும் மத்திய அரசு நோக்கி நாங்க குற்றம் சாட்டுறோம் பட் மாநில அரசு நேர்ல வந்து பார்த்துட்டு தான் இதை கொடு செய்யும் நாங்க மத்திய அரசுக்கு ஓட்டு போடல நாங்க ஓட்டு போட்டது வந்து இங்க தமிழகத்தில் திமுகவை நம்பி ஓட்டு போடுறோம் திமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முதல்ல அவங்க சரி பண்ண அதுதான் சொல்கிற அவங்க அவங்க கட்சியே அவங்கள சரி பண்ண முடியலன்னும்போது அவங்க எங்கெந்த திமுக கேள்வி கேட்குறது திருமதி சசிகலா அவர்கள் தீபாவை கூப்பிட்டு பேசி அந்த வீடை எனக்கு கொடுத்துரு இல்லை நான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த தான் தோண்தனமாக செஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு அறுபத்தேழு கோடி எடுத்துருந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் காம்பன்சேஷனாக நீங்கள் பே பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இப்போ எவ்வளோ ஜீவோ அதுக்கு எவ்வளோ அரசு எந்திரங்கள் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை சசிகலாவும் போல அப்படின்னா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு ஸ்டோரி அவ்வளோதான் திமுகலேயும் அந்த வேக்கம் வரும் இப்போ திமுகலையுமே பார்த்தீங்கன்னா சென்னை மேயர் பேரில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் பேர் அடிபடுது லிபர்ட்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது திமுகவை கேள்வி கேட்பதற்கு அதிமுக ரொம்ப அவசியமாக இருக்குது அதிமுக இல்லைன்னா அந்த ஸ்பேஸில் பிஜேபி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பலமுறை சொல் பேசியிருக்கிறீங்க சமீபமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் அதாவது அஃபீஷியலாக அறிவிக்கப்படாத மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்கு கூட்டத்தில் நிறைய சலசலப்புகள் அன்வர் ராஜா பேசும்போது சி வி சண்முகம் எதிர்த்து பேசினாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியே வந்தது ஓபிஎஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு தான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம்னு சொன்னதும் அதை எதிர்த்து இபிஎஸ் வந்து முரண்பட்டு பேசுனதெல்லாம் வெளியே வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து த கேட்டஸ் அவுட் அப்படின்வாங்க பூனை வந்து வெளியில் வந்துருச்சு மாட்டிக்குச்சின்வாங்க இந்த மாவட்ட செயலர் கூட்டம் முடிஞ்ச உடனே திரு ஜெயக்குமார் அவர்கள் வெளியில் வந்து ஒன்று சொல்கிறார் பத்திரிக்கைக்காரங்க நீங்கள் வந்து பூதாகரமாக இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி பெருசாக்குற அளவுக்கு உள்ளே ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ பத்திரிக்காரனால் ஒரு ஐயம் என்ன வரும்னா அப்போ உண்மையில் என்ன ஏதோ ஆயிருக்குன்றது தான் வரும் ஏன்னா என்ன நடந்ததுன்னு கேட்குறோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக ஆகலை அப்படின்றாங்க அப்போ உள்ளே வந்து புகச்சல் வந்து அதிமுகவுக்கு புதுசு கிடையாது என்னைக்கு அமையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார்களோ அன்னிலேருந்து புகச்சல் வந்து அதிமுகவில் கொழுந்து விட்டு எரியுது இவங்க வந்து நாம்கே வாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் இல்லை பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்கிறதும் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கிறதும் பேசுகிறதும் இது வந்து வாடிக்கையாக இருக்குது நம்ம பத்திரிகை நாகரீகம் கருதி உள்ளே நடந்த விஷயங்களை வெளியில் எழுதக்கூடாது வெளியில் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை உள்ளே நம்ம கேமரா வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது நமக்கு தகவல் தெரிஞ்சால் கூட அதை வந்து நம்ம வந்து நாகரீகம் கருதி அதை வெளியில் சொல்கிறது இல்லை இது ஒரு சைடு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு எதிர்க்கட்சி திமுக இன்றைக்கி எப்படி வேணுன்னா இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது ஏன் ஏன் அந்த கவலை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய போகிறாங்க இது வந்து ஆளுங்கட்சியாக எந்த கட்சியும் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை தான் செய்வாங்க குறிப்பாக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து ஏக்கராக்கி இவ்வளோ காசு கொடுக்கணும் விவசாயிகளுக்குன்னு கேட்பாங்க அதே ஆளுங்கட்சி அவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க என்ன கம்மியாக கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்குறாங்க இது எந்த அரசாக இருந்தாலும் பட் ஆனால் எதிர்கட்சி வந்து எதிரிக் கட்சியாகவும் இருக்கணும் ஆக்கப்பூர்வமான எதிர்வினைகளும் வைக்கணும் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து அதிமுக தவறுது இப்போ இவ் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நேற்று பாருங்கள் அதிமுக ரெண்டு முன்னாள் எம்எல்ஏ போய் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் போகிறாங்க பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் தமிழகத்தில் எவ்வளோ இருக்குன்றது இங்கிருந்து அரசியல் வியூகங்களோ இல்லை அரசியல் புரிகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் பிஜேபி எப்படி ஜெயிச்சுதுன்னு தெரியும் நாலு சட்டமன்ற உறுப்பினர் அப்போது ஒரு சைடு வந்து அதிமுகவில் கோஷ்டி பூசல் இருக்குது ஒரு சைடு அண்ணா இருந்து மாற்றுக் கட்சிக்கு போகிறாங்க ஒரு சைடு சசிகலா போன்றவர்கள் வந்து இன்னும் நான் தான் பொது செயலர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த உட்கட்சி பிரச்சனையினால அதிமுக வந்து எதிர்கட்சின்ற அந்த அந்தஸ்தை அந்த அங்கீகாரத்தை வந்து சரிவர பயன்படுத்தலை அப்படின்றது தான் என்னோடய ஒரு பார்வை இல்லை இப்போ பிஜேபி இப்போ நட்டா வந்து தமிழகத்துக்கு வந்து பேசும்போது அந்த மேடையில் திரு அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி ஐம்பது எம்எல்ஏக்கள் நமக்கு இருப்பாங்க கோட்டையை கைப்பற்றுவோம்லாம் சொன்னார் அப்போ அதிமுகவை கைப்பற்றுவதற்கான திட்டம் இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை அதிமுக கைப்பற்றுறதில்லை அதிமுகவை பலவீனப்படுத்துவது அதிமுகவை நாசப்படுத்துவது அதிமுக வந்து ஒரு 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 திராவிட சக்தி அது வந்து நீங்கள் அது ஊழலில் பிரச்சனை இருக்குது அதிமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஐம்பது வருஷம் வர்ஷல் அரசியலில் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் இந்த நாட்டை வந்து ஆண்ட ஒரு கட்சி நிறைய விஷயங்கள் அதிமுகவால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு ஊழல் ஒரு சைடு அது இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்லலை ஊழல் ஊழல் கட்சி தான் அதிமுக கட்சி அதில் கருத்து எனக்கு இல்லை அதே சமயம் மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் அம்மா உணவு ஆவட்டம் இல்லை அம்மாவோட அந்த ஃபார்மசி ஆகட்டும் மெடிக்கல் ஆகட்டும் இல்லை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை ஏற்றி கொடுத்ததாகட்டும் குழந்தைகள் பிறந்தால் அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்குறதாகட்டும் ஸோ பெண்களாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை வருமானம் கம்மியாக இருக்கவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறார் அஇஅதிமுக அரசு அது நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ இந்த கட்சியோட வேலை என்ன பிஜேபியை எதிர்க்கிறது தான் இவங்களோட தாரக மந்திரமாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி பிஜேபி பண்ணுற தவறு எல்லாத்துக்கும் வந்து முட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ விவசாயி சட்டங்கள் வந்து திருந்த திருப்ப பெற்றிருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எழுநூறு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க விவசாயிகள் அப்போ வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து தன்னோட அந்த கசப்பான ஒரு விஷயத்தை லைட்டாக வச்சு சொல்லலாம் அதிமுக அதை கூட விரும்பலை ஏன்னா அவர் பிரதமர் மோடி கோச்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்டு கூட பார்க்கும்போது இந்த ஃப்ளட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்டு மெட்ராஸை ஒண்டி தான் தாக்குச்சு அதிகமாக மற்ற மாவட்டங்கள் அந்தளவுக்கு பாதிப்புக்குள்ளாகல ஆனால் இந்த ஃப்ளட்டு பார்த்திங்கன்னா தாக்கம் குறைஞ்சிருக்கு ஆனால் தாக்கம் வந்து தமிழ்நாடு பூரா இருக்குது பாலாறில் வெள்ளத்தை பார்க்குறோம் வேலூரில் பில்டிங் அடிச்சுட்டு போகிறத பார்க்குறோம் கடலூரில் நிறைய நெற்பயிர்கள் நாசமாயிருக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் பாதிப்பு இருக்குது தேனியில் பாதிப்பு இருக்குது நீங்கள் டெல்டாவிலேருந்து ஆரம்பித்து சவுத்துல இருந்து எல்லா சைடும் இருக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரி வரலாம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ பாதிப்புக்குள்ளா இருக்கும்போது போது அதிமுக என்ன பண்ணுது அதிமுக மத்திய அரசு கிட்ட தேவையான அழுத்தம் கொடுக்குதா போதிய நிதியை வாங்குறதுக்கு எதிர்கட்சி தானே கூட்டணியில் தானே இருக்கிறாங்க கேட்கலாம் முதலமைச்சருக்கு மத்தியில் ஆலோசனை மத்திய குழு வந்து ஆலோசனை நடத்திருக்கிறாங்க அவர் இல்லை இப்போ திமுகவுக்கு நான் வரேன் இப்போ என்னோட பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இல்லை நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பிஜேபிக்கு போதிய அழுத்தம் திராவிட முன்னேற்ற கட்சி முன்னேற்ற கழகம் ஆகட்டும் இல்லை அண்ணா திமுக ஆகட்டும் கொடுக்கறது இல்லைன்றதை நான் அதை பார்க்குறேன் இதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நீங்கள் லெட்டர் தான் எழுதுறீங்க கடிதம் எழுதுறீங்க எனக்கு என்ன கேட்குறேன்னா கிட்டத்தட்ட போன மழை பாதிப்பு வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு இப்போ தான் மத்திய குழு வந்திருக்கு இன்னும் இதுக்கு அடுத்து எத்தனி மழை வெள்ளம் பாதிப்பு வரும்ன்றது தெரியாது நமக்கு இவங்க சிஸ்டமே தப்பு இந்த இந்த டேமேஜ் வந்து பார்த்து இவங்க கணக்கெடுத்து கொடுத்து அந்த பணம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி விவசாயி கொடுக்கறதுக்குள்ளே அவன் பயிர் இன்றைக்கி கருகி இன்றைக்கி செத்துப்போச்சு அவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து டிவி வந்து கேபிள் பற்றிக்கிட்டு போயிருக்கு இல்லை அவன் பைக்கு காரு ரிப்பேர் ஆகிருக்கு ஆட்டோ ந ரிப்பேர் ஆகிருக்கு வீட்டு உடஞ்சி விழுந்திருக்கு நிறைய பேர் வீட்டில் செத்துருக்குறாங்க எப்போ கொடுக்க போகிறீங்க நிவாரணம் இல்லை அதை நீங்கள் மத்திய அரசு நோக்கி தானே குற்றம் சாட்டணும் மத்திய அரசு நோக்கி நாங்கள் குற்றம் சாட்டுறோம் பட் மாநில நேரில் வந்து பார்த்துட்டு தான் இதை செய்யணும் நாங்கள் மத்திய அரசுக்கு ஓட்டு போடல நாங்கள் ஓட்டு போட்டது வந்து இங்கே தமிழகத்தில் திமுகவை நம்பி ஓட்டு போடுறோம் திமுக மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே சமயத்தில் அதிமுக ஒரு சில கேள்வி கேட்கணும் எனக்கு என்னன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபிக்கு இன்னும் நிறைய அழுத்தத்தை கொடுக்கவில்லை அதன் காரணமாக தான் பிஜேபி வந்து ஜாலியாக ரெண்டு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஃப்ரீயாக பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அது அதிமுக பண்ணுற தவறுனால் ஒன்று பிஜேபி கூட்டம் போடுறாங்க கட்சி ஆஃபீஸ் திறக்கிறாங்க மக்களுக்கு புரியாத திட்டங்கள் அதாவது அது பார்த்திங்கன்னாவே எல்லாமே இந்தியில் சொல்லாடல் வந்து வரும் அந்த திட்டங்களோட பயன் என்ன அது உண்மையில் நல்ல திட்டமாக கெட்ட திட்டமானு நமக்கு தெரியாது அந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கிறது கட்சியை வளர்க்குறது உண்டான வேலையை பிஜேபி பண்ணுது இதே இந்த சைடில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு செக்கே கிடையாது திமுக அமைச்சர்கள் பண்ணுறது இன்றைக்கி சரியா தவறாக திட்டங்கள் வந்து போய் சேருதா இப்போ மழை வெள்ளத்தில் திமுக அமைச்சர்களோ அதிகாரிகளோ மக்கள் பிரச்சனைகளை போய் பார்த்துருக்காங்களா அதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து அன்னாதிமுக பேசுதானா கிடையாது ஸோ திமுகவையும் அதிமுக செக்கில் வைக்கல பிஜேபியையும் கூட நட்பு பாராட்டுறதுனால பிஜேபியும் ஒரு சைடு வளர்றது நம்ம பார்க்குறோம் கோயம்புத்தூர் உட்பட மாவட்டங்களில் அப்போது அதிமுக தன்னோட வேலையை வந்து சரியாக செய்யலை இங்கே அதுதான் பிரச்சனை இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறமா கிடையாது மக்களோட பாதிப்பு நிறைய இருக்குது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு கரோனா ரெண்டு வருஷம் பேக் டு பேக்லேருந்து அப்படியே வரும்போது இந்த வெள்ளம் இப்போ நம்ம வந்து நம் நம்ம வந்து பத்திரமா இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு போயஸ் கார்டன்லேயோ இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு சேமியஸ் ரோட்லேயோ இல்லை வேளச்சேரியிலையோ வேஸ் ரோட்லேயோ இருக்கும் நம்ம வீட்டுக்கீழே வெள்ளம் போகிறது கிடையாதுங்க நம்ம வீட்டு கீழே காவா நிற்கிறது கிடையாது அரசியல் தலைவர்களுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் மெட்ராஸே எடுத்துக்கோங்க காவா ஓடாத தெரியும் எங்கே வயிற்றுப்போக்கு வாந்தி தலைவலி ஜுரம் காய்ச்சல் குழந்தைங்களுக்கு வந்து பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாக தமிழ்நாடு பூரா இருக்குது இது மருத்துவ ரீதியான பிரச்சனை இப்போ இதெல்லாம் எதனால் வருது சுத்தமான சுகாதாரமான தண்ணி வந்து மாசுபடுது தண்ணி வந்து சாக்கடை அங்கங்கே தேங்கி நிற்கிது இப்போ இது யார் எடுத்து வைக்கணும் இதை இது சரி செய்ய வேண்டிய இடத்துல திமுக இருக்குது இதை பற்றின கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்குது ஆனால் மாறி மாறி அரசியல் தானே நடக்குது நான் அதை தான் அங்கே புரிஞ்சுக்கிறேன் நான் மக்களுக்கு உண்டான வெளிப்படைத்தன்மையான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முதல்ல அவங்க சரி பண்ண முடியல அதுதான் சொல்கிறேன் அவங்க அவங்க கட்சியே அவங்கள சரி பண்ண முடியலன்னும்போது அவங்க எங்கேருந்து திமுக கேள்வி கேட்குறது மூணு பிரச்சனை இருக்குங்க இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒன்றுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்குகள் உங்கள் மேலே என்றைக்குமே வந்து வழக்குகளோ இல்லை இந்த மாதிரி பினாமி சொத்துக்கள் நீங்கள் குவிச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு அறிவுபூர்வமான அரசியல் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் மேலே கேஸு கோர்ட்டு அது இருக்கும் ஒன்று ரெண்டாவது உட்கட்சி பிரச்சனை கட்சிக்குள்ளே ஆயிரத்தெட்டு கோஷ்டி மூணு அணியினராக பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு அணியினர் சொல்கிறாங்க இது மூணாவது அணி என்னென்னா சசிகலா ஆதரவாளர் ஒரு சிலர் இன்னும் அதிமுகவில் இருக்கிறாங்க அவங்க அந்த குரல்களில் எடுத்துருக்காங்க அப்போ ஓபிஎஸ்ன்னும் போது அது ஒரு தனி விங்கு இபிஎஸ்னும் போது அது ஒரு தனி பிரிவு அப்புறம் சசிகர அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு அது ஒன்று இருக்குது அப்போ மூணு கிளைகளாக ஒரு கட்சி இயங்குமே ஆனால் அந்த கட்சி எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும் அன்னாதிமுக தேய்கிறது இது வந்து இப்போ நான் கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் இந்த மா மாநிலத்தை இரண்டு முறை ஆண்ட ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் வந்து இப்போ மூணாவது பெரிய கட்சியாக இருந்தது அண்டை மாநிலம் பாண்டிச்சேரியில் ஆட்சி கட்டலில் கிட்ட இருந்த கிட்ட கிட்டத்தட்ட ரூலிங் பார்ட்டியாக இருந்தவங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ மேயர் எலெக்ஷன் வைங்க மெட்ராஸ்லையோ கோயம்புத்தூர்லேயோ இல்லை திருநெல்வேலியிலேயோ தூத்துக்குடிலயோ மதுரையிலையோ அதிமுக லோக்கல் பாடி கவுன்சிலர்ஸு எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அப்போது அப்போ புரியும் இப்போ இப்போ நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னும் நான் இப்போ சொல்கிறேன் மார்க் வேர்ட்ஸ் அதிமுக ஒரு ஒரு பயங்கரமான வாக்கு சதவீத சரிவை நோக்கி செல்லும் ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் பேசாமல் உங்கள் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உங்கள் பிரச்சனையை தான் பேசுகிறீங்க மக்களோட பிரச்சனைக்கு இன்னும் மும்முரமாக வரலை காலையில் டெய்லி அறிக்கை விடுறாங்க இப்போ பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறாங்க அது பத்தாது எதிர்கட்சியோட வேலை ஆளுங்கட்சியை விட இன்னும் வீரியமாகவும் இன்னும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆக்ரோஷமாக இருக்கணும் ஆக்ரோஷமான அரசியலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை பிஜேபி ஜாலியாக அரசியல் பண்றாங்க கஷ்டம் இல்லாமல் அரசியல் பண்றாங்க அதற்கு காரணம் நான் திரும்பவும் சொல்றேன் அதிமுகவும் திமுகவும் இல்ல திமுகவோட செயல்பாடுகளும் அது காரணமாக இருக்கலாம்ல கண்டிப்பாக காரணமாக இருக்கும் அதாவதுங்க நீங்க வந்து அரசு செயல்பட செயல்படவே இல்லைன்னா எதிர்கட்சி அரசு செயல் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு அரசு செயல்படுறது ஒன்று அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுன்றது ஒன்று அரசு செயல்படுதிங்க ரைட்டு அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பிஜேபி திரு மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரி நீங்கள் எதிர்கொள்கிறீங்களா கிடையாது இப்போ விவசாயி அது வந்து ஒரு ஒரு தீவிரமாக செயல்பட வைக்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 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 அந்த நினப்பு இல்லைன்றதான் நான் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயத்தில் பாராளுமன்றத்திலே பிஜேபி எடுக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் ஆதரவாக பேசி வாக்கு செலுத்தியிருக்காங்க அவங்க கூடவே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பஞ்சாபில் நம்ம பார்த்தோம் விவசாயிகள் வந்து எப்படி வைத்து வந்து ஒரு போராட்டங்களில் முன் வச்சு இன்றைக்கி வெற்றி காண்டிருக்காங்க இப்போ நீட்டாகட்டும் முல்லை பெரியார் ஆகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு மேகதாது இஷ்யூ ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வம் நமக்கு தீர்வு வந்திருக்கா இல்லை ஆட்சி மாதிரி இருக்குது காட்சி மாதிரி இருக்குது தீர்வு வந்திருக்கா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீக்கி அது அப்படி ஒரு திட்டமே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு நீண்ட நாளமாக நம்ம கேட்குறோம் அதுக்கு தீர்வு வந்திருக்கா இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் தமிழக அரசியலுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் தமிழகமும் மற்ற மாநிலங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய அரசியலையும் தமிழகமும் இந்தியா அளவிலான அரசியல்னு வரும்போது அங்கே சில பிரச்சனைகள் வருது அந்தந்த பிரச்சனைகளுக்கு இன்னும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான வேதா இல்லம் அந்த வீட்டை வந்து அரசுடமையாக்குனாங்க நினைவு சின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சென்ற அதிமுக ஆட்சியில் இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பு வந்து அப்படி பண்ண முடியாது தீபா தீபக் அந்த அவங்க தான் வாரிசு அவங்ககிட்ட வந்து அந்த இல்லத்தோட சாவி வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சசிகலா அந்த இல்லத்துக்கு வருவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியும் வருது அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துமா அரசியலில் இது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும் அரசியலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்குவோம் திருமதி சசிகலா அவர்கள் தீபாவை கூப்பிட்டு பேசி அந்த வீடை எனக்கு கொடுத்துரு இல்லை நான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு திரு சசிகலா அவர்கள் போய் அந்த வீட்டில் குடியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி போயஸ் கார்டன்லேருந்து அரசியலை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் நான் எடுக்க போகிறேன்ற அது வந்து ஒரு 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 யுக்தி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இப்போ இதே ஜே தீபாவே அதை வீட்டில் இருக்க போகிறாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் விஷயமாக போயிடும் அதாவது ஒரு வீடு அந்த வீட்டிலுக்குன்னு ஒரு 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 வரலாறு உண்டு அந்த வீட்டில் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இருந்துக்குவாங்க அவ்வளோதான் ஏன்னா தீபா அவர்கள் வந்து கட்சியில் பாலிடிக்ஸில் ஆக்டிவாக இல்லை அரசியலில் அவங்க முன்பு போல ஆரம்பத்தில் பேசப்பட்டாங்க ஆரம்பத்தில் பேசப்பட்டாங்க அவங்களும் ஆக்டிவாக இருந்தாங்க இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட போவோ எங்கேயுமே அரசியல் களத்தில் அவங்கள நான் பார்க்க முடியல அப்போ அவங்களுக்கு அந்த அரசியல் ஆசைகளோ இல்லை அரசியல் பண்ணணுன்ற அந்த எண்ணமோ இல்லைன்றது வெளிப்படையா தெரியுது அப்போது அவங்க அந்த வீட்டில் இருக்குமே ஆனால் அது ஒன்றும் பெரிய ஒரு பேசு பொருளாகாது திரு சசிகலா அவர்கள் போய் அங்கே அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அப்போ அது ஒரு பேசு பொருளாகும் இல்லை சசிகலாவும் போகல அப்படின்னா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு ஸ்டோரி அவ்வளோதான் இப்போ அந்த வீடை விற்கிறாங்க இல்லை கொள்றாங்கன்னுமோ அதுக்குன்னு அது வந்து பல கோடிகள் போகும் நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே போகக்கூடிய ஒரு வீடு ஐம்பது வருட காலத்தில் வந்து அரசியல் பின்புலம் பார்த்த ஒரு வீடு அது அதனால் அது மாதிரி வருமே தவிர்த்து மற்றபடி இது வந்து இதனால் ஒரு அரசியல் தாக்கம் வராது இன்னொன்று மாநில அரசுக்கு வந்து இது வந்து ஒரு குட்டு அதாவது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் அதோட ஸ்ட்ராட்டஜி தப்பு தப்பு அந்த எண்ணமே தப்பு நீங்கள் என்ன பண்ணறதுக்குன்னோ கூப்பிட்டு அந்த வாரிசுதாரர்கள் யாரோ அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள வந்து ஒரு காம்பன்சேஷன் அது வந்து நீங்களாக கொடுத்துட்டு அதை சுமூகமாக பேசி இப்போ எடுத்துக்க வேண்டிய முடிவு என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது காவல்துறை இருக்குது தாசில்தார் நாங்கள் சொல்கிறத செய்வாங்கன்னு சொல்லிட்டு தாந்தோணித்தனமாக நீங்கள் செஞ்சீங்க இப்போ அந்த தான் தொணித்தனமாக செஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு அறுபத்தேழு கோடி எத்தனை ரூபாய் சிட்டி சிவில் கோர்ட்டில் காம்பன்சேஷனாக நீங்கள் பே பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இப்போ எவ்வளோ ஜீவோ அதுக்கு எவ்வளோ அரசு எந்திரங்கள் வந்து வீணடிக்கப்பட்டு இருக்கிறது சச அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவிடம் வேணுன்றதில் எனக்கு மாற்றிருக்கிறது கிடையாது அது வந்து அவங்களோட கட்சிக்காரங்களோட எண்ணம் அந்த அம்மாவை பிடித்தவர்கள் ஃபாலோ வரக்கூடாது அது இல்லை சசிகலா ஆமா அதுதான் அதுக்கோசரம் பண்ணப்பட்ட நாடகம் தான் அது சசிகலா அம்மையார் அங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் பண்ணப்பட்ட நாடகம் தான் அது அது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சது தான் அதுக்கோசரம் வந்து இவங்க எவ்வளோ இவங்களோட அரசியல் பவரை வந்து அதிகார துஷ்பிரயோகம் தான் அது நீங்கள் வந்து ஒரு அரசு எந்திரத்தை வந்து உங்களோட லாப நோக்கத்துக்கோசரமோ உங்களுக்கு எது தேவைன்றதுக்கோசரம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுதான் கோர்ட்டு வந்து பார்த்துட்டு அது நீங்கள் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அது கோர்ட் வந்து அருமையான ஜட்ஜ்மெண்ட் அது யாருக்கு யா யாருக்கு உரிமை கொண்டாட முடியும் இப்போ இதே அதிமுக கட்சி ஆஃபீஸ்னும் போது அது ஓபிஎஸ் இபிஎஸ் அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு அந்த அந்த பொறுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து இவங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வாங்கின சொத்து பூர்வீக சொத்து ஸோ ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு அரசியல் ரீதியாக அதை மாற்றணும்னு நினைக்கிறது அது வந்து இல்லை அது சட்டத்தின் முன் செல்லாது அதுதான் உயர்நீதிமன்றம் வந்து அது எடுத்துக்காட்டாக சசிகலா சசிகலாவோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கலாம் போய் அவங்க வீடு தேடி போய் சந்திச்சிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சசிகலா அவர்கள் அப்படின்னு ஒண்டி கிடையாதுங்க யாராக இருந்தமே சரிங்க மக்கள் பாதிப்பில் இருக்கும்போது போய் அடிக்கடி அவங்கள பார்க்குறது சந்திக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆனால் அங்கே என்ன இங்கே பிரச்சனைனா இவங்க வந்து இந்த டெம்ப்ளேட்டே மாற்றலை முப்பதுலேருந்து ஐம்பது வருஷமாக இதே டெம்ப்ளேட்டு பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்குறது பிரெட்டு கொடுக்குறது பால் பாக்கெட்டு கொடுக்கறது துணிமணி கொடுக்குறது இதையே கொடுத்துக்கிட்டு இதே தான் ஐம்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க டெல் டெலிஃபோனுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது டெலிஃபோன் வந்து இன்றைக்கி செல்ஃபோன் டச் ஃபோனாக மாறி போச்சு இவ்வளோ மாறி இருக்குது இன்னமும் அதே பிரெட்டு பாக்கெட்டு பால் கொடுத்து அப்போ வெள்ளம் வரும் முதலமைச்சர்கள் மாறுவாங்க ஆட்சிகள் மாறும் மெல் வெள்ளன்றது மாறாது அப்போ பிரச்சனையை புரிஞ்சிக்காமல் மக்களை இப்படியே வச்சு இந்த மாதிரி போய் அது ஒரு ட்ராமா பண்ணி ஒரு அனுதாபம் சம்பாதிச்சு இப்படி பண்ணுற ஒரு அரசியலை தான் எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்க அதற்கு சசிகலா அவர்கள் விதிவிலக்கு பட் ஒரு வகையில் சசிகலா அவர்களே நீங்கள் பாராட்டணும் அரசியல் இருந்து ஒதுங்கினாலும் எலெக்ஷன் டைமில் இப்போ திருப்பி வந்திருக்காங்க இப்போ வந்ததுனால அவங்க வந்து அவங்க நல்லவங்க அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதுக்கெலாம் நான் போகல பட் என்னை பொறுத்தவரைனாலும் அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்க மக்களை போய் சந்தித்து அது ஒரு பிரெட்டு பாக்கெட்டோ பாலோ அது கொடுத்தது வரலாம் சந்தோஷம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காரை விட்டே இறங்குல ஜெயலலிதா அந்த டெம்ப்ளேட் இப்போ மாறியிருக்கா இல்லை கண்டிப்பாக இனிமேல்லாம் மாற மாறிவிடும் இனிமேல் தான் நீங்கள் வந்து வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே டாடா காமிச்சிட்டு இது பண்ணுறதுலாம் இன்றைக்கி கூட்டம் சேர்க்க முடியலைங்க எந்த கட்சியாலையும் நீங்கள் எதுனா ஒரு கட்சியை வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூப்பிட சொல்லுங்களேன் பார்க்கலாம் சொல்லுவாங்க மாநாடு போட்டு கூப்பிட்டோன்னு எவ்வளோ பேர் பிரியாணி பொட்டலம் வாங்கி தராங்க எவ்வளோ காசு தராங்கன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணுது எலெக்ஷன் டைமில் அப்போ யா ஏன் பண்ணுறாங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா பண்ண இல்லை அப்போ நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்கன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கு தான் அந்த ஒரு இது மாதிரி வந்து நடக்குது இவ்வளோ சேர் போட்டால் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ பேரை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கே செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது நீங்கள் நிறைய கட்சிகளோட நிலைமை ஆனால் அந்த இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கூடுதலாக வர வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு மக்கள் வந்து இனிமேல்ட்டு அண்ணா பேசுகிறாருன்னா போய் நின்று வெயிட் பண்ணி பார்த்தாங்க இன்றைக்கி அண்ணாவும் இல்லை மக்களும் அந்த மாதிரி இல்லை இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நாகரிகமான நல்ல அரசியல் ஊழலற்ற அரசியல் ஒரு குடும்ப வாரிசு இல்லாத ஒரு அரசியல் நீங்கள் பண்ணுவீங்கன்னா எளிமையான அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் எடுபடும் சசிகலா அவர்கள் அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க பட்டு அவங்க மேலே ஊழல் குறை இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவங்க குடும்பமும் நிறைய பேருக்கு வந்து அந்த இந்த குடும்ப அரசியல் தாக்கம் இருக்குமோன்ற அந்த பயம் இருக்குது அதிமுகலையே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது அந்த பின்னடைவாக அவங்க சரி செய்ய போகிறாங்களா இல்லையான்றது பார்க்கணும் மற்றபடி இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல பொலிட்டிக்கலி ஒரு ஒரு கேமரா முன்னாடி லென்ஸுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஒரு இது தான் ஒரு வீட்டுக்கு போகிறது சாப்பாடு அங்கே செஞ்சு கொடுக்குறது அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுறது ஒரு நட்பு பாராட்டுறது அது மக்கள் விரும்புவாங்க ஓரளவுக்கு பட் ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் இது வந்து மாறிடும் எல்லாமே கைக்கு வந்துடும் தேர்தலில் அது எடுபடுமான்னு சொல்ல முடியாது தேர்தலில் வந்து ஒரு அணுகுமுறை விடும் தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பல யுக்திகள் வேணும் பல வருஷங்கள் தேவை திடீர்னு வந்துட்டு நீங்கள் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அந்த வேக்யூம் இருக்குது திடீர்னு உடனே வந்துட்டு பண்ணால் அது வந்து அந்த அளவுக்கு பத்தாது இவ இவர்கள் பண்ணுற அரசியல் எல்லாமே என்னை பொறுத்தவர்களும் வந்து பத்தாது ஏன்னா மக்கள் தேவைகள் அதிகமாக இருக்குது மக்கள் குமுறல்கள் அதிகமாக இருக்குது மக்கள் குறைகள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த குறைகளை போக்குற அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நான் இங்கே இப்போ பார்க்கல தமிழ் தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வி அப்படின்னு சொல்லலாம் திமுக அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இப்போ நகர்ப்புறத்தில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் அந்த மேயர் எலெக்ஷனில் கூட்டணிகள் எப்படி இருக்கும் இதுலேயும் திமுக தான் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வந்து அதே டெம்ப்ளேட் அப்படியே தொடரும் இன்ஃபேக்ட் உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஏரியா கிராம பஞ்சாயத்து அந்த ஏரியாவில் வந்து அண்ணா திமுகவோட பலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அர்பன் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ சென்னை ஒட்டி உள்ள ஏரியாக்கள் அங்கே பார்த்திங்கன்னா எப்பயுமே திமுக வந்து தன் வசமாக வச்சிருக்கும் அது இது வந்து இது வந்து ஒரு ஒரு ஜென்ரல் ட்ரெண்டாக இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி மாவட்ட அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக நல்லா பண்ணியிருக்கு இப்போ இந்த பேக்ரவுண்டில் திமுக நம்ம முன்னே பேசின கூட பிளவுகளாக இருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறாங்க ஒரே கட்சியாக இருக்குன்ற மாதிரி பிளவுகளாக இருக்குது இன்னொன்று அவங்க கூட இருந்த பாமக இன்றைக்கி கூட்டணி விட்டு கிட்டத்தட்ட வெளியில் போயிருக்கிறாங்க பிஜேபி எந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரியாது அண்ணா அதிமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்கும் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவில் கவுன்சிலர் சீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி போட்டா போட்டி போட்டு உட்கட்சி பிரச்சனை அங்கே ஜாஸ்தியாகும் மாவட்ட செயலர்கள் கைகள் ஓங்கும் எல்லாரும் சீட்டு கேட்பாங்க ஏன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லாரும் சீட்டு கேட்கும்போது போது திமுகவில் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்தளவுக்கு அது இதாகும் இப்போ அதிமுக செயற்குழு கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது ஏன்னா ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துமா இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது குறிப்பாக அவைத்தலைவர் பொறுப்பு வேக்கண்ட்டாக இருக்குது நிறைய அமைப்புகள் வந்து ஃபில் பண்ணாம வச்சுருக்காங்க அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளில் மாநில லெவல்லையும் போஸ்டிங் வச்சுருக்காங்க மாவட்ட செயலர் போஸ்டிங் வச்சுருக்காங்க கட்சியில் வந்து உயர்மட்ட குழு பொறுப்பாக வச்சுருக்காங்க திரு அப்படிங்க பா உடச்சி பார்க்கணுன்னா இபிஎஸ் அவர்களுக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகள் வச்சுருக்கிறாங்க அவங்களே அப்போ அந்த பதவிகளெல்லாம் வந்துட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் காலியாக இருக்கிற பதவிகளை நிரப்பணும் சசிகலா அவர்கள் ஒரு சில பிரச்சனைகள் உருவாக்கி கொடுப்பாங்கன்னா அதை எப்படி தவிர்க்கிறது சட்ட ரீதியாக அதுக்கு அதற்கு தான் அதை ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து மற்றபடி இந்த கூட்டம் போடுறதுனால இந்த உயர் உயர்மட்ட குழுவினால வந்து அரசியல் ரீதியாக வந்து மக்களை வந்து எந்த தாக்கமும் அது ஏற்படுத்தாது அது வந்து அதிமுகவோட ஒரு உட்கட்சி விஷயமாக தான் இருக்கும் இன்னும் குறிப்பாக உடச்சி சொல்லணும்னா இன்றைக்கி வந்து அன்னாதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான மேயர் கேண்டிடேட்ஸ் கிடையாது இப்போது நீங்கள் சென்ற காலத்தில் பார்த்திங்கன்னா திரு சைதேது சாமி இருந்தார் அதிமுக ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸு திமுகவில் வந்து மா சுப்பிரமணியன் இறக்குனாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குன்ட்டுன்னு வந்து ஒரு முகங்கள் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து அதிமுக அந்த முகங்களே வந்து குறைவா இருக்கு காரணம் வந்து ஜேசிடி பிரபாகர கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க பட் பத்து வருடங்கள் ஆகுது ஆறு வருடங்கள் ஆகுது எல்லாமே வயசாச்சு அதாவது இங்கே அந்த தேர்தலை நடத்தாமல் விட்டதுனால இளம் தலைமுறை இளைய கவுன்சிலர்கள் ஒரு ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுற இளம் தலைமுறையை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை அண்ணா திமுக அப்படியே விட்டுட்டாங்க திமுகவில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லி அந்த வேக்கம் வரும் இப்போ திமுகலையுமே பார்த்திங்கன்னா சென்னை மேயர் பேரில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் பேர் அடிபடுது அது அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது அப்படி ஒருவேளை அவரை நிறுத்தினா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும் திமுக காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து கண்டிப்பாக குடும்ப அரசியலாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் மற்றவர்களை பாருங்கள் இப்போது இப்போது துரசாமி வந்து ஒரு சீட்டு கேட்குறாருனா அந்த கட்சியில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எதிர்ப்பு இருக்கும் இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இவரோட மகன் போது பாதி பிரச்சனைகள் தான் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது பொறுப்பு கொடுக்கக்கூடாது யாரும் தட்ட போகிறது கிடையாது அந்த பொறுப்பு பதவியெல்லாம் வந்துடும் பட் மற்ற கட்சிக்காரர்களுக்கு அப்படி இல்லை கீழேந்து வரணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து மேயராக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா திமுக வந்து அதை கண்டிப்பாக முன்மொழியும் அவர் கண்டிப்பாக மேயரும் ஆயிடுவார் ஜெயிச்சு அது ரைட்டு பட்டு ஒரு சில மக்கள் நடுநிலையாளர்கள் வந்து அது அது வந்து அது எடுபடாது ஏன்னா ஒரு இருந்து எம்எல்ஏவும் நீங்களே ஆகிடுவீங்க எம்பியும் நீங்களே ஆகிடுவீங்க உங்கள் சொந்தக்காரங்களே சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டு இது அப்போ அது வந்து அது நல்லா இருக்காது அது முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த இந்த மேயர் கேண்டிடேட் சொல்கிறீங்க பார்க்கும்போது ஒரு நல்ல பேர் மக்கள்கிட்ட ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சம்பாரிச்சிருக்கணும் மக்கள்கிட்ட எளிய பழகக்கூடியவராக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கணும் அந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி இரண்டு கட்சிகளுக்குமே இருக்குது ஒரு வேளை மேயர் விட்டு அதுக்கப்புறம் நல்ல பேர் எடுக்கலாம் இப்போ மாசு வந்து நல்ல கவுன்சிலராக இருந்தார் அப்புறம் நல்ல மேயராக இருந்தார் அந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் வரலாம் பட் எனக்கு இப்போது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அந்த பாப்புலர் ஃபேஸஸ் ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்எஸ் பாரதியை பார்த்துருக்குறேன் நாசர் எஸ் எம் நாசர் அவர்களை பார்த்துருக்குறேன் மாசு அவர்களை பார்த்துருக்குறேன் அதேமாதிரி இந்த சைடு எடுத்திங்கன்னா சுகுமார் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் துருசாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி ஃபேஸஸ் வந்து யங்காக இருந்தது அப்போது அடுத்தது இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி யங் ஃபேஸஸ் யங் விசிபிளாக தெரிகிற முகங்கள் வந்து குறைச்சிருக்கு அப்படி இருந்த ஒரு சில பேரையும் வந்து இப்போது மகேஷ் பொய்யாமொழியெல்லாம் வந்து அமைச்சராக்கிட்டாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வேணுன்றவங்களுக்குலாம் வந்து அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அந்த ஃபேமிலிக்கு அப்போது புதுசாக மேயர் கேண்டிடேட்னு வரும்போது எனக்கு இப்போ பத்திரிகை துறைகளில் இருந்தமே கூட அந்த நேம்ஸ் டக்கு டக்குன்னு இந்த எலெக்ஷனில் வரலை இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் கோயம்புத்தூரில் யார் மேயர் நிற்பாங்க மெட்ராஸில் யார் மேயர் நிற்பாங்க தூத்துக்குடியில் யாருன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் சொல்லணும் டக்கு டக்குன்னு பேர்கள் வரல அது ஒரு சிக்கல் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே இருக்கு இந்த இந்த தேர்தல் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி